ஓகே, இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே கமெண்ட்ஸ் எப்படி நம்ம எழுதிக்கலாம், வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணோம், எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் சின்டாக்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை சி லாங்குவேஜில் எப்படி வந்து கர்லி பிரேஸ்க்குள்ளார எழுதுகிறோமோ, இப்போ மெயின் போட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் ஆகிடும், தென் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் வரும், அப்புறம் க்ளோசிங் கர்லி பிரேஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா இங்கேயும் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ கமெண்ட்ஸ் வேரியபிள்ஸ் எக்கோன்ற ஒரு பிஹெச்பி ஃபைல் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இதுக்குள்ளார இருக்கிறது எல்லாமே எத்தனை லைன் இருந்தாலும் இது இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டானது அப்படின்ற அர்த்தம் ஆகுது. சரி, இது வந்து குரூப்பிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரெண்டாவது எக்ஸ்ப்ரெஷன் அவுட்புட் யூஸிங் எக்கோ. எக்கோ யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ரெஷனுடைய அவுட்புட்டை கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு ஹாப்பி அப்படின்னு போட்டுட்டு இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னோம்னா கரண்ட் டே மண்டேவா டியூஸ்டேவா ஃப்ரைடேவா அப்படிங்கிற நேம் வரும். அந்த டெக்ஸ்டை என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல ரைட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, பிஹெச்பி ட்ரைனிங்கில் 01 பேசிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு அதுக்குள்ளார இந்த ஃபைலை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 01 பேசிக்ஸ் ஸ்லாஷ் பாருங்கள் கமெண்ட்ஸ் வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணியிருக்கேன். பூட்ஸ்டாப் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா எங்களுடைய பூட்ஸ்டாப் யூடியூப் கோர்ஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த பூட்ஸ்டாப் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஜாவா ஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அதுக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு PHP ஃபைல் அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கும், HTML இருக்கும், PHP-னுடைய ஸ்கிரிப்ட் இருக்கும், CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால் அதனுடைய சாம்பிள் தான் இந்த கோடிங். சரி, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு ஹாப்பி, இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், அவுட்புட் பார்த்தோன்னா ஃப்ரைடே. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால இதை ரன் பண்ணும்போது இங்கே ஃப்ரைடே வரும். இதே நாளைக்கு இதை ரன் பண்ணேன்னா ஹாப்பி சாட்டர்டே அப்படின்னு இங்கே வரும். எப்படி அது வருது, அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல கோடிங்கில் டேட் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ரெண்டு வேலை பண்ணலாம். ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி ஓப்பனிங் டேக் போட்டு அதுக்கப்புறம் எக்கோ போட்டுட்டு நம்ம ரைட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் இது, அதாவது லெஸ் தேன் க்வெஸ்சன் மார்க் ஈக்குவல் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு எகெயின் ஸ்பேஸ் விட்டுட்டு க்வெஸ்சன் மார்க் கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்தோம்னா இது எதுக்கு சமம் அப்படின்னா எக்கோவுக்கு சமமாக இருக்கும், அவுட்புட் வந்து வரும். அதனால் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இப்போ பாருங்கள், ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, பின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டுலேயும் ஏதோ வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, ரெண்டையும் டோட்டல் பண்ணி இங்கே 30 அப்படின்றத போல்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டாலர் ஏ அப்படின்னு போட்டுட்டு 10 போடுறோம். PHP பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் டைப்டு லாங்குவேஜ் கிடையாது. அதாவது இப்போ சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை இன்டீஜராக ஃப்ளோட்டாக டபுளான்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் உபயோகப்படுத்தணும். ஆனால் PHP-ல பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் டிக்ளேர் பண்ண தேவையில்லை, ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து டைரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாலர் ஏ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். எல்லா வேரியபிளுக்கும் முன்னாலேயும் இந்த டாலர் சிம்பிள் வந்து ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். அப்போ நான் ஏன்ற வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணணும்னா அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறேன், டாலரை போட்டுக்கிறேன். இப்போ டாலர் ஏ ஈக்குவல்ஸ் 10. இப்போது இந்த 10 அப்படிங்கிறது இன்டீஜர் வேரியபிளாக இருக்கிறது, இன்டீஜர் வேல்யூவாக இருக்கிறதுனால இந்த ஏ வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜர் வேரியபிளாக அசியூம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் 20 வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன், டாலர் பியில் நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்போது அவுட்புட் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா
த சம் ஆஃப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எக்கோ கொடுத்து கொட்டேஷனுக்குள்ளார என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணலான்னா அவுட்புட் அப்படியே வெளியே வரும்னு சொன்னோம். இது கூட இன்னும் அடிஷ்னலாக சில எக்ஸ்பிரஷனை அட்டாச் பண்ணோம், அதனுடைய அவுட்புட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலான்னா டாட் கொடுக்கலாம். இப்போ டாட் கொடுத்தா என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரிங் அடிஷன் அர்த்தம். அப்போ இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இதனுடைய அவுட்புட் ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த கேஸில் என்ன ஆச்சுன்னா டாலர் ஏ டென்னு டாலர் பி டுவெண்ட்டி ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன 30, அதை போல்ட் அவுட்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிச்சி நான் வந்து ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது மட்டும் போல்டாக வருது. அப்போது போல்ட் அவுட்புட்டில் என்ன தான் நான் வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப ஒன்றுமே இல்லை. ஸோ சி ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணுவோன்னா இங்கே ரிட்டன் டைப் போடுவோம், இங்கே ரிட்டன் டைப்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் ரிட்டன் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலனாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபங்க்ஷன் வார்த்தையை போட்டுட்டு தென் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர், தென் அதுக்கு என்னென்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுமோ அதெல்லாம் இங்கே வேரியபிள் நேமாக கொடுத்துட்றோம். தென் கர்லி பிரேஸுக்குள்ளார என்னென்ன ஒர்க் பண்ணுமோ பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ரிட்டன் பண்ண வேண்டிய வேல்யூவை கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா போல்டுக்கு என்ன வேணும், HTML டேக்னா பி, க்ளோசிங் டேக்குன்னா இந்த பி, இதை போட்டுட்டு இதை என்ன மெசேஜ் உள்ளே வந்ததோ அந்த மெசேஜுக்கு ரெண்டு பக்கமும் ஓப்பனிங்கில் போல்டு, க்ளோசிங்கில் க்ளோசிங் டேக், போல்டுனுடைய க்ளோசிங் டேக்கை போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு த சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா 30ங்கிறது போல்டாக வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ரைட் கிளிக் அடிச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் த சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல்ஸ் போல்டு 30 போல்டு, இதுதான் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எக்கோ எல்லாம் போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்குற மாதிரி பண்ணிடுச்சு. சரி, இது என்ன அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப். அதே மாதிரி ஒரு நான் ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், மை நேம் ஈக்குவல்ஸ் சுரேஷ்னு கொடுத்துருக்கேன். அந்த சுரேஷ்ன்றதை கன்கார்டினேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு என்ன ஆகுது, இங்கே ஹலோ சுரேஷ்னு வந்திருக்கு. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நானே டைரெக்டாக போல்டு க்ளோசிங் போல்டு இங்கே கொடுத்து கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதே மாதிரி இது வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன். இப்போ ஏ பியை விட பெருசா அப்படின்னு பார்க்குறோம். ஏ வந்து 10 இருக்குது, பியில் 20 இருக்குது, இல்லை ஏ பியை விட பெருசு இல்லை, அப்போ ஃபால்ஸ். அப்போ அந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸாக எடுத்துக்கும். இப்போ என்ன இருக்கும், ஃபால்ஸ்ன்னு இருக்கும். இதனுடைய அவுட்புட்டை நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதனுடைய அவுட்புட் வந்து என்னன்றதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி தேதி என்ன அப்படிங்கிறத எடுக்கிறோம். எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள், இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது PHP-ல நிறைய கிளாஸஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸில் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், நியூன்னு கொடுத்து அந்த கிளாஸ் நேமை கொடுக்கணும். இப்போது டேட் டைம் அப்படிங்கிறது PHP-ல இருக்கிற ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். அப்போ நான் டேட் டைம்னு கொடுத்தேன்னா எனக்கு டுடே அப்படிங்கிற நேமில் நான் அதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ டுடேயில் என்ன இருக்கும், இன்றைக்கி தேதி இருக்கும். அப்போ இன்றைக்கி தேதியை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார்மெட் பண்ணி எனக்கு வேணுங்கிற ஃபார்மெட்டில், டேட்டு மந்த் இயர் ஃபார்மெட்டில் தேதியை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். அப்போது ஒரு வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேரியபிள் மாறிடும். இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்னா இது இன்டீஜர் வேரியபிளாக மாறிடும். ஸ்ட்ரிங் வேரியபிள் ஸ்டோர் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் வேரியபிளாக மாறிடும். பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்னா பூலியன் வேரியபிளாக மாறிடும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணால் இது ஆப்ஜெக்ட் வேரியபிளாக மாறிடும். இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். பட் இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வேரியபிள்னா என்ன, தேர் இஸ் நோ வேரியபிள் டைப். நம்ம டிக்ளேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, டைரெக்டாக எங்கே வேணாலும் டாலர் போட்டு ஒரு நேமை கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே ஸ்டோர், என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேரியபிள் மாறிடும். அதில் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம், டெசிமல் பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஃப்ளோட்டிங் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், அரே ஸ்டோர் பண்ணலாம், நல்லுன்னு ஸ்டோர் பண்ணலாம், அல்லது இப்போ டேட் டைம் மாதிரி ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ரைட். இப்போ வந்து கமெண்ட்ஸ் சி ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் கமெண்ட் போட்டு ஸ்டார் இது இந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஆனால் பிஹெச்பியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் டைப் இருக்குது. இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஹேஷ் போட்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி மல்டி லைனாக வந்ததுன்னா சி ப்ரோக்ராமிங்கில் மாதிரியே இந்த மாதிரி கமெண்ட் எழுதிக்கலாம். நம்மளுடைய கோடிங் வந்து ஈஸியாக புரியறதுக்கு இந்த மாதிரி கமெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த ஹேஷு டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்னுடைய எண்டில் கூட போட முடியும், இப்படியும் பண்ணிக்கலாம். அப்போது பிஹெச்பியில் எப்படி கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன்னு பேர் இருக்கணும், அதுக்கு ஒரு பேர் இருக்கும். ஃபங்க்ஷன்ற கீவேர்டு ஃபாலோட் பை ஒரு நேம். ப்ராக்கெட்குள்ளார ஏதாவது பேராமீட்டர் தேவைன்னா அதை நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஒரு வேரியபிள் நேமோ மல்டிபிள் வேரியபிள் நேமோ நம்ம கொடுத்துக்கலாம். தென் அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன லாஜிக் வேணாலும் எழுதலாம். சி ப்ரோக்ராமிங்கில் மாதிரியே தான். ஃபைனலாக ரிட்டன் வேணும்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக இன்னும் நிறைய ப்ரோக்ராம் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் என்ன இன்ட்ரொடக்ஷன் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஷார்ட் ஃபார்மில் ஒரு எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூவை எங்கே வேணாலும் டைரெக்டாக எப்படி ரைட் பண்ணுறது, எக்கோ எப்படி ரைட் பண்ணுறது, எக்கோவில் ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு டாட் யூஸ் பண்ணுறோம். அந்த டாட் யூஸ் பண்ணால் மல்டிபிள் எக்ஸ்பிரஷனை கம்பைன் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்காக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்தோம், வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம், டேட்டா என்ன டைப் ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரியபிள் வந்து தன்னால் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங்கில் முன்னால் வாய்டா இன்டீஜரா ஃப்ளோட்டான்னு ஏதாவது கண்டிப்பாக கொடுத்தாகணும். இங்கே அந்த மாதிரி கிடையாது. அது ரிட்டன் வேல்யூன்றதே எதுவும் கிடையாது. நீங்கள் ஃபங்க்ஷன் டைரெக்டாக கொடுத்து மற்றபடி சி ப்ரோக்ராமிங் மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேர், ப்ராக்கெட்டுக்குள்ளார என்னென்ன வேரியபிள் நேம் வேணுமோ கொடுக்கலாம். தென் கர்லி பிரேஸுக்குள்ளார நம்ம கோடிங் எழுதிட்டே போகலாம். எப்போ ரிட்டன் வேல்யூ பண்ணுமோ அப்போ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன வேணாலும் ரிட்டன் பண்ணிக்கலாம். அது என்ன டைப்பாக வேணாலும் இருக்கலாம். அதே சமயத்தில் நான் ரிட்டனே கொடுக்காமையும் இருக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான். ஸோ இதை ஒரு முறை இந்த கோடிங்கை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு முறை நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இந்த ஏரியா இருக்க ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நோட்டில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரியே டைப் அடித்து ரன் பண்ணி பார்த்துடலாம். இதை ஒரு முறை ரன் பண்ணி பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.